என்னடா ஆச்சு? என்னாச்சு? வச்சுக்கிட்டானு. ஏய், உங்களை என்ன சொன்னேன்? வரட்ட சொன்னீங்கண்ணே. ஆளை கூட்டு போய் மேடிட்டு தானே வர சொன்னேன். ஆமாண்ணே. அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க, வெக்கமில்ல உனக்கு. உன்ட்ட போய் சொன்னேன் பாரா. என்ன நீ அமைதியா இருக்க? சொல்லுதீனா என்ன? எங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு ஓகே சொல்லல, என்ன செய்யலாம்னு யோசிச்சிருக்கு. காவியா, நம்ம வீட்டை விட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். வேணாம், அம்மா அப்பா ஓகே சொன்னாதான் நம்ம கல்யாணம். சொன்னா கேளுங்க, உங்க வீட்டுல பெர்மிஷன் வாங்கிட்டு வாங்க, அப்பதான் நம்ம கல்யாணம். நான் சொன்னா கேட்க மாட்டேன், வா போகலாம். அப்பா பேச்ச மீறினது இல்ல, ஆனா வேற வழி இல்லாம உன்ன கல்யாணம் பண்ணிட்டேன். அதுக்கு நான் என்ன பண்றது? என்னதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? நீங்க உங்க வீட்டை எதிர்த்து நின்னுக்கணும். நீ சொல்றது உண்மைதான், ஆனா எனக்கு வேற வழி தெரியல, அதனாலதான் இப்படி பண்ணிட்டேன். எனக்கு அவ வேணும் திவ்யா. இன்னைக்கு 100-90% யாரும் லவ் பண்றவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது இல்ல, வீட்டுல பாக்குறவங்களதான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. என்ன சூழ்நிலை அப்படி? அதுக்கேத்த மாதிரி நாம தான் நம்ம வாழ்க்கைய மாத்திக்கணும். சில பேர் மாத்திக்கிறாங்க, வாழ்க்கையில சந்தோஷமா இருக்காங்க. சில பேர் மாத்திக்காம உங்களை மாதிரிதான் வாழ்க்கையில கஷ்டப்படுறாங்க. நானும் அப்படித்தான், என்ன மாத்திக்கிருவேன். ஆனா அந்த விஷயத்துல அப்படி இல்ல திவ்யா. சரி, ஊருக்கு போவோம். உங்க காவியா என்ன சொல்றாங்களோ அதுபடியே நடந்துக்குவோம். ஓகே. யாருது? ஹாய், இங்க நடந்த எல்லா குழப்பத்தும் காரணம் நான் தான். தம்பி இங்க பாருங்க, நாங்க இப்பதான் கொஞ்சம் தெளிவா இருக்கோம். மேற்கொண்டு மேற்கொண்டு நீங்க குழப்பாம இங்க என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லுங்க. தீனா, நீ காதலிச்சிய காவியா, அது வேற யாரும் இல்ல, என் மாமா பொண்ணுதான். எனக்கும் காவியாவும் கல்யாணம் ஆகி 3 நாள் ஆச்சு. இந்த விஷயம் தெரிஞ்சா நீ ஏதாவது பிரச்சனை பண்ணுவ அப்படிங்கறதுனாலதான் உங்களை யாரையும் ஊருக்குள்ள வரவிடாம இருக்க பேய வச்சு ஏவி விட்டேன். இந்த சித்தி விளையாட்டு சொந்தக்கார நீ தானா? நானே தான். நீங்க போட்ட பிளான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது திவ்யா.